ஒரு 10 இயர்ஸ் பேக் இருக்கும் ஆரம்பிச்சது. 10 இயர்ஸில் அது பிஃபோர் தட் நாங்கள் ஆரம்பித்தோம். பட் ஆனால் அது நடுப்புற கேப் கொடுப்போம். அதுக்கப்புறம் 10 இயர்ஸாக இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். உங்கள் நேம் சொல்லிக்கணும். ரவிச்சந்திரன். ஹெச்டிசி ஹெச்டிசி ப்ளஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர்ஸ். எங்கே சார் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் யார்ட்ட எடுத்துக்கிட்டீங்க? ஃபுல்லாக இண்டிவிஜுவல் தான். இது யார்ட்டையுமே ஒர்க் பண்ணல. ஃபுல்லாக இண்டிவிஜுவல் என்னோட இது தான். என்னுடைய ஃபோன் எஃபர்ட்ஸ் தான். பட் யார்ட்டையும் ஒர்க் பண்ணவங்கள ஒன்றும் இல்லை. தனியாக கட்டுமானம் பண்ணினா எத்தனை? தனியாக இண்டிவிஜுவல் எல்லாமே இண்டிவிஜுவல் தான். எத்தனை ஆண்டுகளை பண்ணுறீங்க? ஒரு 8 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். 8 இயர்ஸ். ஓகே சார். இப்போ கட்டுமானத்துறை அப்படின்னா இரண்டு வகை இருக்குது சார். ஒன்று வந்து பாரம்பரிய அனுபவம் மிக்கவர்கள் பண்ணக்கூடியவர்கள், இன்னைக்கு படிச்சுட்டு ரெண்டாவது வந்து படிச்சுட்டு இந்த ஃபீல்டில் உள்ளவங்க. இப்போ ரெண்டுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட் வரும்? கிளைண்ட் வந்து இன்ஜினியர்கிட்ட போகிறப்ப என்ன பெனிஃபிட் கிடைக்குது? அதாவது இப்போ கிளைண்ட் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இன்ஜினியர்கிட்ட போனால் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால மேஸ்திரி அவங்க ப்ரைவேட் அது பர்சன்ஸில் போகிறாங்க. பட் அது வந்து கரெக்ட் இதாக என்னன்னு தெரியல எனக்கு. சில பேர் நல்லா கட்டுவாங்க, சில பேர் சரியாக கட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது சாயல் டெஸ்ட் எடுக்கணும், இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் தெரியாது அவங்களுக்கு. அதனால் அதுக்கப்புறம் சில பில்டிங் வந்து எங்கள்கிட்ட வருது. நான் இன்ஜினியர்ஸ்ட்ட போய்ட்டு அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட வருது. அதே ஓரளவு இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்குறது அது மாதிரி ஒரு பில்டிங் பண்ணிகிட்ருக்கோம். சரியாக பேஸெல்லாம் போடாமல் திருப்பி எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ ப்ரெசென்ட் கட்டிகிட்டு இருக்கோம். அவங்க லோ காஸ்ட்ல செய்யறாங்க. லோ காஸ்ட்ல செய்யறாங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பில்லருக்கு 6 கம்பி போட்டு செய்யணும்னு நாப்ஸ் இருக்கு. அதை அவங்க பிரேக் பண்ணி 4 கம்பி போடுறாங்க. அது குவாலிட்டியா போடணுங்கிறது. அது இல்லாமல் சும்மா லோக்கல் கம்பெனிலாம் போட்டு யூஸ் பண்றாங்க. அப்ப அதுல வந்து பில்டிங் ஸ்ட்ராங் கிடையாது. பில்டிங் ஸ்ட்ராங் வராது. இந்த சில பேஸில் செஞ்சால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ யாருமே 6 ஃபீட் பேஸுனால் 6 ஃபீட்டுங்கிறது அடிஷ்னலாக 2 ஃபீட் போட்டு தான் செய்யணும். 6 ஃபீட் ஆனால் எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் அதுமாதிரி பண்ணுறது கிடையாது. சாயில் டெஸ்ட் எடுத்து சாயில் ராக் சாயில் இருக்குது, அதனால 4 ஃபீட்டு போதும் அப்படின்னு ரைஸ் பண்ணிடுறாங்க. பட் ராக் சாயிலாக இருந்தாலுமே 8 ஃபீட் தோண்டி தான் செய்யணும். இதுதான் நார்ம்ஸ். இது யாருமே இன்ஜினியர்ஸாக சில இன்ஜினியர்ஸ் கூட பண்ணுறது. ஏன்னா டியூ டு கமர்ஷியல் இதனால் பண்ணுறது இல்லை. அவங்க ஏதோ பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் எப்படி சார் டோட்டல் கான்ட்ராக்டா இல்லை? டோட்டல் கான்ட்ராக்ட் தான். ஃபுல்லாக டோட்டல் கான்ட்ராக்ட் தான். என்ன ரேட் வரைக்கும் சார் பண்ணுறோம்? நாங்கள் 1650 ரூபா பண்ணுறோம் பர் ஸ்கொயர் ஃபீட். எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செஞ்சு தான் பண்ணுறோம். ஓகே சார். இப்போ வந்து சதுரடிக்கு தொகை நிர்ணயம் பண்ணுறாங்களே, இது சரியான மெத்தடா? ஐட்டம் மாதிரி பண்ணுறது சரியான மெத்தடா? சதுரடிக்கு தான் கஸ்டமர்ஸுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இப்போ சதுரடியாக இவ்வளோ அளந்துட்டு கொடுத்துருவாங்க. இப்போ சப்போஸ் 1000 ஸ்கொயர் ஃபீட்னா 1650000 ரூபா கொடுத்துருவாங்க. நாங்கள் ஃபினிஷ் பண்ணி சாவியை கொடுத்துருவோம் அவங்கள்ட்ட. வேறு மெத்தடுனா அவங்களுக்கு கால்குலேஷன் தெரியாது சில பேருக்கு. கியூபிக் மீட்டர் தெரியாது, கனடினா என்னன்னு தெரியாது. இப்போ வுட்டு வாங்குறதுனா இது 16 கனடிமா அவங்களுக்கு கணக்கு தெரியாது. அரசு எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அப்படிங்கிறப்ப அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் அதுக்கப்புறம் கொண்டு வரதுக்கு இட் வில் டேக் டைம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 100 ருபீஸ் லெஸ் பண்ணி யூஸ் பண்ணிடுவோம். ஆமாம், ஏன்னா பேஸ் இல்லைங்கிறத கொஞ்சம் லெஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெட்டீரியல்லாம் வந்து முன்னாடியே கொடுத்துருங்க. என்னென்ன மெட்டீரியல் பிராண்ட்? ஆமாம், எல்லா பிராண்டட் மெட்டீரியல் எழுதி கொடுத்துருவோம். அக்ரிமெண்ட்டில் மேட் ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். எங்கள் ஸ்ட்ரக்சரல்ஸ் கொடுத்துருவோம். யாருமே ஸ்ட்ரக்சரல்ஸ் தரமாட்டாங்க. ஆனால் நாங்கள் என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, ஸ்ட்ரக்சரல்ஸ் கொடுத்துருவோம். இந்த இடத்துல பில்லர் வருது, இந்த இடத்துல பெல்ட் வருது, இந்த இடத்துல பேஸ் வருது, பீம் வருது அப்படின்னு எல்லாம் கொடுத்துருவோம். அதை அது எந்த யாரை வேணால் வச்சு செக் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் இருக்கும் நாங்கள். ஓகே சார். இப்போ நாங்கள் இந்த சர்வே பண்ணுறோம் இல்லையா, பொறியாளர்களுக்கான சர்வே வந்து ஒரு ஆண்டும் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு கிடைக்கிற தகவல் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து 1500 கோட் பண்ணுறீங்க, 1600 கோட் பண்ணுறீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு இன்ஜினியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1300-400 கூட பண்ணுற தயாராக இருக்காங்களே? இப்படி இந்த குவாலிட்டியெலாம் செய்ய முடியாது. நான் டாடா டிஸ்கான் நம்பி போகிறோம்னா டாடா டிஸ்கான் போட மாட்டாங்க. ஏன்னா இருக்கிறதுலே நம்புகிறோம் டாடா டிஸ்கான் தான். மற்ற கம்பெனிக்கும் டாடா டிஸ்கான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15-16 ஒரு கிலோக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரி. அப்புறம் இதை டாடா டிஸ்கான் யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்க. ஆமாம், நாங்கள் ரிங்ஸ் எல்லாம் டாடா டிஸ்கான்லேருந்து ரெடிமேடாக வருது, கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வருது. அதை தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம். மேனுவலாக வளைக்க மாட்டோம். அதில் ரிங்ஸ் வருது பாருங்க, முக்கால் ரிங்ஸ் வருது, 1.5 ரிங்ஸ். இதெல்லாம் நாங்கள் அங்கே தான் வாங்கிடுவோம். ஒரு ரிங்ஸுக்கு நாங்கள் வளைக்கிறதுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா 1 ரூபா கூட ஒரு ரிங்ஸுக்கு. பரவாயில்ல, நாங்கள் அப்படி தான் வாங்க. ஏன்னா அதில் வந்து சில டிசைன் பண்ணி வரும், சைஸ் வாரியாக வளைஞ்சி வந்துருமா? ஆ, எல்லாமே ரெடிமேடாக வருது. டாடா டிஸ்கானில் மட்டும்தான் போடுறாங்க. இப்போ அம்மனில் போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன வந்துருச்சா என்னன்னு தெரியல. அப்போ ரேட்டு குறையிறப்போ பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல் கண்டிப்பாக குறையும்.
இப்போ நாங்கள் ஒரு குவாலிட்டியாக நாங்கள் கட்டுறதுனா ஒரு பாண்டுக்கு சிமெண்ட்டுக்கு 6 பாண்டு மணல் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் கமர்ஷியல்னு போட்டிங்கன்னா 8 பாண்டு யூஸ் பண்ணுவாங்க. சரி, ஒரு பாண்டுக்கு 8 பாண்டு மணல் யூஸ் பண்ணுவாங்க, 9 பாண்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒன்றரை ஜல்லிலேருந்து ஒன்றரை ஜல்லி பேஸ் போகிறப்ப பார்த்தீங்கன்னா குத்து மதிப்பாக போடுவாங்க, அலம் எல்லாம் போட மாட்டாங்க. ஒரு பாண்டுக்கு 10 பாண்டு மணல் போட்டு பேஸ் தானே அதெல்லாம் தெரிய போகிறதில்லன்னு போட்டுவாங்க. பட் அது மாதிரி எவ்வளோ கமர்ஷியல் பண்ண முடியுமோ அவ்வளோக்கெல்லாம் கமர்ஷியல் பண்ணால் தான் இந்த ரேட்டு கட்டுப்படி ஆகும். ஆமாம், இது வந்து கஸ்டமருக்கு தெரியாது. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூஃபில் வந்து 10x10 போடுவோம், டிஸ்ட்ரிபியூட்டரும் 10, கிராங்கும் 10 போடுவோம். அப்போ தான் அந்த வைப்ரேட்டர் வராது. மற்றவங்க என்ன போடுவாங்க, 10 போடுவாங்க, 8 போடுவாங்க. கேப் நாங்கள் 6 இன்ச்சு வைப்போம், அவங்க 3/4 இன்ச்சு வைப்பாங்க. இதெல்லாம் கஸ்டமருக்கு தெரியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க 1300 ரூபாய்க்கு செய்கிறாங்க, நீங்கள் 1000 ரூபா ரேட்டு ஜாஸ்தி. இதெல்லாம் நாங்கள் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி தான் நாங்கள் ஆர்டர் கேன்வாஸ் பண்ணுறது. இந்த கண்டிஷன் ஒத்துக்கிட்டா பண்ணுவோம், இல்லைன்னா பண்ணணும். ஓகே சார், இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறியாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு சார். இதில் வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணுறது? இருக்குது, போட்டி இருக்குது, அப்படிட்டு இருக்குது. பட் ஆனால் குவாலிட்டியாக பண்ணால் ஸ்டாண்டர்ட் பண்ணலாம், பண்ண முடியும். குவாலிட்டி இல்லை அப்படின்னா செய்ய முடியாது, ஒரு பில்டிங் கூட முடிஞ்சிடும். ஓகே சார், பாருங்கள் சர்வே கிடைச்ச இன்னொரு ரிசல்ட் என்ன அப்படின்னாக்க, கொஸ்டின்ஸ் எல்லாம் தலைமையிலேருந்து அனுப்புகிறாங்கண்ணா. இப்போது ஒரு கிளைண்டின் இன்ஜினியர்களாக பில்டிங்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்க, அந்த பில்டிங் கம்ப்ளீட்டாக வரதுக்குள்ளே இன்ஜினியருக்கும் கிளைண்ட்டும் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா அவங்க அக்ரிமெண்ட் மேட் ஒர்க் பண்ணுறப்ப இந்தந்த இதில் பேமெண்ட் வரணும் அப்படின்னு அக்ரிமெண்ட் மேட் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் பேமெண்ட் வரலங்கிறப்ப பட் இன்ஜினியரே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பட் ஆனால் முடிவு ரசியை பிடிச்சவொடனே பேமெண்ட் தர மாட்டாங்க சில கஸ்டமர்ஸு. ஏன்னா அவங்க இவங்க கையை விட்டு நாங்கள் கட்டிகிட்டு இருக்கோம்ல பணம் போட்டு, ஒரு 3 லட்சரூபா பெண்டிங் தர வேண்டியிருக்கு, நாங்கள் 3 லட்சரூபா போட்டு கட்டி முடிச்சோம். அவங்க என்ன நினைப்பாங்க, 3 லட்சரூபா இவங்களுக்கு லாபம் போடுது, அதுதான் இது பண்ணுறவங்களுக்கு நினச்சிருவாங்க. அந்த பேமெண்ட் சரியாக வாங்கிட்டு செஞ்சால் தான் கரெக்டாக வரும். உங்களை மாதிரி ஃப்ராங்கான அக்ரிமெண்ட் போடுறப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதா? இல்லை இல்லை, பேமெண்ட் அக்ரிமெண்ட் போடுறப்ப ப்ராப்ளம், அக்ரிமெண்ட் வந்து கரெக்டாக போட்டாங்கன்னா ப்ராப்ளம் வராது. அவங்கள்ட்ட எல்லாத்தையும் ஓப்பனாக பேசணும். இப்போ நீங்கள் ஒரு டிஸ்பியூட் வந்ததுன்னு சொன்னீங்க. ஆமாம், டிஸ்பியூட் வந்ததுன்னா இதை நாங்கள் ஓப்பனாக பேசலை, இந்த டிசைன்லாம் நாங்கள் ஓப்பனாக பேசலை. நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிசைன்ஸ் பண்ணுறோம் பாருங்கள், இதெல்லாம் ஓப்பனாக பேசலை. என்னோட வீடு மாதிரி இனிஷியலாக எடுத்துக்கணும்னா கீழே வந்து பேமெண்ட் கரெக்டாக கொடுத்துறாங்க. கீழே நான் பண்ணது, பட் ஆனால் சொல்லிட்டு பண்ணோம், கீழே பேமெண்ட் 1.5 லட்சரூபா பெண்டிங் இருந்தது. பட் சாவியை கொடுத்துட்டாங்க கிட்ட, நீங்கள் கிராஃப் வருஷத்துக்கு சாவியை கொடுத்துட்டாங்க. முடிச்சுட்டு அப்புறம் இல்லை இல்லை சாவியை நீங்கள் வச்சிங்க, ஏன்னா 26 லட்சம் போட்டு பண்ணிடுவோம், 1.5 லட்சரூபா சாவி நம்ம வாங்க மாட்டோம், நீங்கள் வச்சுக்கிங்க சாவியை, எப்போ பேமெண்ட் தருவீங்க அப்போ தரோம் தாங்க அப்படின்னு வாங்கிக்கலாம். அதேமாதிரி கொடுத்துட்டாங்க வாங்கிட்டோம், அதே இதில் மேலே கட்டினா கொஞ்சம் சொல்லலாம். ஓகே சார், இப்போ இன்றைக்கி வந்து வாஸ்துக்கு எல்லா தரப்பு மக்களும் முக்கியத்துவம், வாஸ்து கட்டுமானத்துக்கு அவசியமானதா? வாஸ்து வந்து சும்மா பண்ணாமல் சும்மா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வாஸ்து. 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஃபுல் வாஸ்து கட்டவே முடியாது. 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டணுங்கிறது வாஸ்துபடி கட்டவே முடியாது. 1 ஏக்கர் நிலத்தில் வாஸ்துபடி கட்டலாம். ஆமாம், வாஸ்துங்கிறது இப்போ வந்தது தான், இங்கே போனால் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் பேக் தான் வாஸ்து வந்தது. அது வந்து ஒரு கமர்ஷியல், அது வந்து ஒரு ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக சொல்கிறது தான். ஓகே சார், இப்போ கோவில் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன எஸ்டிமேட்டில் அதிகபட்சம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பில்டிங்ஸ் பண்ணி? ஒரு 35 லட்சரூபாய்க்கு பண்ணியிருக்கோம். ரெசிடென்ஸா கமர்ஷியலா சார்? ரெசிடென்ஸ் சார், கமர்ஷியல். கமர்ஷியல் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ பில்டிங்ஸ் சார் பண்ணியிருக்கீங்க? நம்பர் ஒரு 15 பில்டிங் பண்ணி மெட்ராஸில் பண்ணியிருக்கோம். மெட்ராஸில் பண்ணியிருக்கோம், பண்ணி முடிச்சுட்டோம். இங்கேயிருந்து மெட்ராஸில் செய்ய முடியலன்னு விட்டுருந்தாங்க. சரி சார். ஓகே சார், இப்போ இன்றைக்கி வந்து டிப்ளமோ இருக்கட்டும், பி இன்ஜினியர் இருக்கட்டும், இவங்க வந்து ஆர்கிடெக்ட் ஸ்ட்ரக்சரல்ஸை டிபெண்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணணுமா? இல்லை சார், ஒரு இன்ஜினியர் எடுத்துனா எல்லா ஒர்க்கும் அவங்க தான் பண்ணணும். இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணாலும் இன்ஜினியரே கிடையாது. ஆர்கிடெக்ட் ஸ்ட்ரக்சரல் ஆர்கிடெக்சர் அவங்க தான் பண்ணணும். ஆர்கிடெக்சர் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நெட்டில் வந்துருச்சு, நெட்டில் சர்ச் பண்ணி டிசைன் பண்ணி எல்லாம் செய்யலாம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் இன்னொரு இன்ஜினியர் தேவைப்படுத்திட்டு வரக்கூடாது. ஆர்கிடெக்சர் தேவையில்லை, அவங்களே அவங்க கிரியேஷன் மட்டும் தான் அவங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட இதில் எல்லாமே நான் பண்ணுறது தான், ஆர்கிடெக்சர் யாருமே கிடையாது. தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. ஃப்ரண்ட் எலிவேஷன்ஸ் எல்லாமே நெட்டில் இருக்குது, எல்லாமே நெட்டில் இருக்குது. நெட்டு கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க நெட்டில் எடுத்து பண்ணி கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கொஞ்சம் க்ரியேட்டிவ் மைண்ட் இருந்துச்சுன்னா பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே சார், இப்போ இன்றைக்கி கட்டுமானத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா பொறியாளர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு, ஆரோக்கியமான போட்டி இருக்கா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? காம்படிட்டிவ் ஃபீல்டு தான், ஹைலி காம்படிட்டிவ் ஃபீல்டு தான். நல்லா செஞ்சால் வரலாம். இப்போ சரௌண்டிங் எவ்வளோ கிலோமீட்டர் சார் கவரேஜ் பண்ணுறீங்க நீங்கள்? இப்போ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் கவர் பண்ணிருக்கீங்க. இப்போ உங்களுக்கும் கிளைண்ட்டுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது, எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க? இப்போ கிளைண்ட்டுக்கு வந்து இப்போ அக்ரிமெண்ட் போடுவாங்க, சில கன்செஷன் என்ன பண்ணுவாங்க, என்ன நார்ம்ஸ் இருக்கோ அதில்
இப்போ இந்த ரூம்ஸ் இப்படி தான் இருக்குது, இதில் ஒரு சின்ன ஒரு பார்ட்டிஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா சில கன்செஷன் வந்து செய்ய மாட்டாங்க. என்ன வெரி ஃபஸ்ட்டு போட்டிருமோ அதுதான் செய்வோம், இதில் ஏதாவது சின்ன பார்ட்டிஷன் பண்ணுங்கள் அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க சில இன்ஜினியர்ஸ். ஆனால் அதில் ஒத்துக்கலன்னா டிஸ்பியூட் வந்துடும், அதனால ஒன்றும் செலவாகிட போகிறதில்லை. அவங்க என்ன ஏன்னா ஒரு தடவை தான் வீடு கட்ட போகிறாங்க, அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கட்டினாங்கன்னா லாங் ப்ரொலாங் பண்ணிகிட்டே வரும். சில கன்செஷன் வந்து ஒரு செவரு 4.5 செவர் போட்டு கட்டிக்கிடுங்க அப்படின்னா செய்ய மாட்டாங்க. இப்போ எல்லா கன்செஷனும் கடைசி என்ன சொல்லுவாங்க, துவைக்கிற ஒரு இது கட்டி மேடா கட்டின்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் ஒரு கிரைண்டருக்கு கிரைண்டர்னா இப்போ யூஸ் பண்ணுறதே இல்லை, டேபிள் டாப் தான் இருந்தாலும் கிரைண்டருக்கு ஒன்று கட்டி கொடுங்கம்பாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன மைனர் திங்ஸ், இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் இல்லையா, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். பட் இதை வந்து இதுலேயே கமர்ஷியலாக பண்ணுறவங்க இது பண்ணவே மாட்டாங்க. 1300 ரூபா 1400 ரூபாய்க்கு பண்ணுறாங்க பாருங்கள், எல்லாம் கமர்ஷியலாக வரப்ப இதையும் கமர்ஷியலாக வைப்பாங்க, அது செய்ய மாட்டாங்க, அதில் டிஸ்பியூட் உண்டு. ஓகே சார், இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படித்தவங்க தான் சிவிலில் மெடிசன் லைனில் என்ட்ரு ஆகணும்னு சில கவர்மெண்ட் கடுமையான சட்ட விதிகள்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் சிவிலில் யார் வேணாலும் கட்டணம் கட்டலான்னு ஒரு நிலை இருக்கு இல்லையா, இன்ஜினியரிங் முன்னே என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளோ பக்கம்னா எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறாங்க, அது தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் கட்டிக்கலாம், சரியா பெல்ட் போறதுனால பேஸ் சரியாக இத்தனை பெல்ட்டு போகிறதுனால ஏதோ ஒரு பில்லர் உட்காந்தாலும் ஏதோ ஒரு பெல்ட்டு பிடிச்சிருக்கு. இதில் நாங்கள் கொடுத்துருக்கோம் இத்தனை பேத்தில் வந்து ஏதோ ஒரு பில்லர் உட்காந்தாலுமே ஒரு பெல்ட்டு பிடிச்சிக்கணும். ஆமாம், அதுக்காக இத்தனை பெல்ட்டு போடுறது. ஆனால் எந்த கன்செஷனும் கிராக் ஃப்ரீ கன்செஷன் அக்ரி சர்டிஃபிகேட் தரமாட்டாங்க, நாங்கள் கொடுத்துருவோம். கிராக் ஃப்ரீ கன் 100% கிராக் ஃப்ரீ வராது எங்களோட பொறுத்த வரைக்கும். மூணு ஸ்டேஜில் வாங்குவோம், இனிஷியல் ஸ்டேஜ் லெண்டில் லெவலில் ஒன்று, ரூஃப் லெவலில் முடிச்சு கொடுத்துருவோம். ஓகே சார், இப்போ இந்த ஃபீல்டில் உங்களுக்கு வழிகாட்டி குருன்னு யாரும் சொல்லுங்கள்? யாரும் கிடையாது, நான் மட்டும்தான். கட்டுமானம் தெரியல, என்ன ஃபீச்சர் ஐடியா உங்களுக்கு? ஃபீச்சர்னால் என்ன டெவலப் பண்ணணும்? ஓகே சார், சிவிலில் என்ட்ராவங்களுக்கு அடிப்படை தகுதி என்ன இருந்தால் இந்த ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ணுவோம்? தைரியம் வேணும் ஃபஸ்ட்டு, தைரியம் எல்லாம் சிவில் படிச்சு ஒரு கன்சல்டன் வேலைக்கு போவாங்க, பட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை இண்டிவிஜுவலாக எடுக்க மாட்டாங்க. ஆமாம், அங்கே பயப்படுவாங்க, பயம் இருந்துச்சுன்னா அந்த ஃபீல்டிங்கில் இறங்க முடியாது, பண்ண முடியும், தைரியம் வரும். சரி சார், என்ன சர்டிஃபிகேட் பிளானிங் உங்களுக்கு? ஃபீச்சர்லாம் பெரிய லெவலில் கன்செஷன் பண்ணணும். உங்கள் காண்டாக்ட் நம்பர் சொல்லிங்க. வேறு இப்போ கோக்கல் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு கட்டுமானம் கொடுக்கணும், வேலை கொடுக்கணும்னா எதற்காக கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும், கோல்டன் வேணுச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? பக்கா கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் எல்லாம் பக்கா கன் ஸ்ட்ரக்சரல்ஸ் இன்ஜினியர்ஸ் யாரும் தரமாட்டாங்க, நாங்கள் கொடுத்துருவோம், ஸ்ட்ரக்சரல்ஸ் கொடுத்துருவோம். வேறு எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் போய் கேட்டாலுமே தரமாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, நாங்கள் ஃப்ராங்கை கொடுத்துருவோம், ஸ்ட்ரக்சரல்ஸ் கொடுத்துட்டாங்களே அது மாதிரி தான் இருக்கணும். ஓகே சார், வேறு ஏதாவது சிறப்பு சொந்தங்கள், பாராட்டுகள், விருதுகள் அந்த மாதிரி ஏதாவது வாங்குறீங்களா? இல்லை, அதெல்லாம் நான் அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணுறது இல்லை, ஃபஸ்ட் டைம் என்னோடய அட்வர்டைஸ்மெண்ட்டு இப்போ தான் போர்டே வச்சுருக்கேன். சரி சரி சார். ஆமாம், அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கிடையாது. ஓகே சார், ஓகே சார். வேறு ஏதாவது? வேறு ஒன்றும் இல்லை சார். உங்கள் காண்டாக்ட் நம்பர் சொல்லிங்க. 9894391772. லொக்கேஷன் சொல்லிங்க. ஆஃபீஸ் சார், காவேரி நகர் வெஸ்ட்டு 4th Street தஞ்சாவூர். போறது கிடையாது.